ஐஓஎஸ் நம்ம மொபைல் சிம் கார்டு போட்டு பார்த்துருக்கோம், டேப்ல சிம் கார்டு போட்டு பார்த்துருக்கோம், அதுவே ஒரு லேப்டாப்ல சிம் கார்டு போட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுவும் இன்பில்ட் 4G LTE கனெக்டிவிட்டியோட. வாங்க பார்க்கலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா, உங்க டிராவலிங் போது நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு லேப்டாப் நீங்க தேர்றீங்களா? அதுவும் இன்பில்ட் வைஃபையோட. ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருந்தால், இல்லை உங்கள் கிட்ஸோட ஆன்லைன் ஸ்டடீஸ்க்காக ஒரு அஃபோர்டபுளான லேப்டாப்பை நீங்கள் தேடுறீங்களா? ட்ராவலிங் போது நீங்கள் கொண்டு போகிற லேப்டாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ப்ளஸ் இன்டர்நெட் டிஸ்டர்ப் ஆகாமல் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்கள் ஷமில், கேஜெட் மார்ட்டிலிருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாம் ஏதாவது பொருள் வாங்கும்போது அதில் நிறைய விஷயங்களை பார்த்து தான் வாங்குவோம். அதுவே நாம் ஒரு லேப்டாப் வாங்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நாம் மெயினாக பார்ப்போம். அதாவது அதில் என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி, ப்ளஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குதான்னு பார்த்து வாங்குவோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நம்ம பொதுவாக லேப்டாப் வாங்கும்போது பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அந்த மாதிரியான ஒரு லேப்டாப் தான் இந்த எவால் 3 மேஸ்ட்ரோ இபுக் லேப்டாப். இந்த லேப்டாப்பை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற லேப்டாப்போட இது சம்திங் ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். சம்திங் ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா, இது தாங்க அந்த ஸ்பெஷல். இந்த லேப்டாப்பில் நானோ சிம் கார்டு போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் 4G LTE கனெக்டிவிட்டியோட. இதில் சிம் ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ட்ராவலிங்கில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அந்தளவுக்கு வந்ததே இல்லை. என்னால் என் ஆஃபீஸ் ஒர்க்கு என்னால் ஈஸியாகவும் ட்ராவலிங்கில் என்னால் முடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேப்டாப் கூடயே நாம் வைஃபை டாங்கில் கேரி பண்ணிட்டு போகிற அவசியமே இல்லை. அந்த லேப்டாப் வந்து ரொம்பவே காம்பாக்டும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். இப்போ இதோட டிசைன் ப்ளஸ் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உள்ள என்னென்ன ப்ராசஸர், என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் டிஸ்பிளே சைஸ் எல்லாமே என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதோட கேஸ் டார்க் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் சார்ஜிங் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்பி 3.0 ஆம்ஸ் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினி HDMI கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நானோ சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஹெட்செட் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி 2.0 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் 1.07 kg, ரொம்பவே லைட் வெயிட். இதோட லென்த் 11 inch, ப்ளஸ் இதோட வித் 7 inch வித்தில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு A4 சைஸ் பேப்பருடைய ரொம்ப கம்மியான லென்த். அதனால் நீங்கள் ஈஸியாக உங்கள் நோட்புக்கோட இதையும் ஒரு நோட்புக்காக நீங்கள் பேக்கில் வச்சு கொண்டு போகலாம். இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் 1366x768 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்ட்டாக வைஃபை 5 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ளூடூத் வெர்ஷன் 4.0 கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட ப்ராசஸரை பார்க்கலாம். இதில் வந்து இன்டெல் செல்ரான் N3450 குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட CPU ஸ்பீட் 1.10 GHz. இதில் இன்பில்ட்டாகவே விண்டோஸ் 10 Pro கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெல் செல்ரான் ப்ராசஸரில் TDP 6V மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த TDPன்றது தெர்மல் டிசைன் பவர். உங்கள் லேப்டாப்போட ப்ராசஸர் ஒர்க் ஆகும்போது அது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டுக்கு அந்த எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது, அந்த ஹீட்டுக்கு எந்த அளவுக்கு கூலிங் ஃபேன் நீங்கள் எந்த வாட் கூலிங் ஃபேன் போடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது தான் இந்த TDP, தெர்மல் டிசைன் பவர். இந்த TDP ரொம்பவே கம்மியாக 6V கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் ப்ராசஸர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய லேப்டாப்போட பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இன்டெல் SD கிராஃபிக்ஸ் 500 கொடுத்துருக்காங்க. இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இதில் ரேம் 4GB கொடுத்துருக்காங்க, அதுவும் மெமரி டைப் LPDDR, லோ பவர் டபுள் டேட்டா ரேட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த LPDDRனால உங்களுக்கு வந்து பவர் கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது 1.1 volt தான் இந்த ரேமுக்கு பவர் கன்செப்ஷன் ஆகும். அதே மாதிரி இதோட ஸ்பீடு 400 MB/s இருக்குது.
அதனால் உங்களால் ஈஸியாக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். அதனால் ஒரே நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இதோட ராம் 64 GB கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டிவிட்டி 4G LTE, அது மட்டும் இல்லாமல் வைஃபையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி 5500 mAh லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப் டு 8 hours வந்து ஒரு சார்ஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெமரி கார்ட் ஸ்லாட் 128 GB வரைக்கும் மெமரி சப்போர்ட் ஆகுது. இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டியை நம்ம செக் பண்ணலாம். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீ, நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீ. இதுல 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா குவாலிட்டி ரொம்பவே அருமையா இருக்கு. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்போட பிரைஸ் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுக்கு நீங்க எங்க GadgetMart வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, Shamil signing up from GadgetMart.